தேவாலயங்களில் குண்டு வெடிச்சதுனால ஓ சேசப்பா, இதே ஒரு கோயில்லையோ ஒரு மசூதிலையோ வெடிச்சிருந்தா இவங்களுடைய தலைப்பு செய்தி என்னவா இருந்திருக்கும்? நூறு சதவீதம் பிஜேபியுடைய கைகூலியா செயல்பட்டு இருக்க இந்த பத்திரிக்கை என்ன மாதிரி எண்ணத்துல இந்த மாதிரி செய்திகளையும் இந்த மாதிரி பொருத்தமில்லாத மத சாயம் பூசப்பட்ட செய்திகளையும் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே முஸ்லீம் எல்லாம் தீவிரவாதின்னு அவங்களுக்கு ஒரு எதிரிகள் போன்ற மாயையை கொடுத்தாச்சு. அடுத்து கிறிஸ்தவங்க, இவங்களையும் இந்த மாதிரி தூண்டி விட்டு சிறுபான்மையினருக்கு நடுவில் பிரச்சனைகள் வந்து பெரும்பான்மையினரான இந்து மக்களை வச்சு இவங்களை ஓரங்கட்டிடலான்னு இவங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தால் அது கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த மத வெறிங்கிறதோ இந்த மத சாயங்கிறதோ மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரித்தாளணுங்கிற மோசமான எண்ணமோ மிகச்சில மதவெறி பிடித்தவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கே ஒழிய உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண மனுஷங்க கிட்ட அது இல்லை. நம்ம எல்லாருமே மதங்களை தாண்டிய மனுஷங்களாக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் கூட இது போன்ற மத சாயம் பூசப்பட்ட மத ரீதியில் மனுஷங்களை தூண்டிவிடக்கூடிய செய்தியை வெளியிடுற இந்த பத்திரிகைகளுக்கு நம்ம என்ன பதிலடி கொடுக்க போறோம்? ஏற்கனவே பல்வேறு விதமான எதிர்ப்புகள் பல்வேறு தரப்புகள்ல இருந்து எழுந்துட்டு தான் இருக்கு. இன்னும் நம்ம எதிர்ப்பை தெளிவா பதிவு செய்யணும் அப்படின்னா புட்சட்னி ராஜ்மோகன் சார் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க அந்த தினமலர் பத்திரிகையை கிழிக்கிற மாதிரியான பதிவு இருக்கு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் செஞ்சு அந்த வீடியோவை வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் ஷேர் பண்ணணும். அப்பதான் மதத்தின் அடிப்படையில் மனுஷங்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி செல்லாதுன்னு சில ஆதிக்க வர்க்கத்துக்கு தெரிய வரும். மனிதத்தின் மீதும் மனித சமூகத்தின் மீதும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத மதவெறி பூசிய இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் எதிர்க்கிறீங்க, இந்த பத்திரிகையை இந்த தலைப்பு செய்தியை நீங்களும் எதிர்க்கிறீங்க அப்படின்னா உங்கள் எதிர்ப்பை நீங்கள் ராஜ்மோகன் சார் மாதிரி அந்த பத்திரிகையை கிழித்து சொந்த வீடியோவாக தான் அனுப்பணும்னு இல்லை, கீழே தெரிகிற எங்களோட இமெயில் அட்ரஸுக்கு அனுப்புங்க. நாங்கள் அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து செயல்பட்டால் இது மாதிரியான பிரித்தாளும் சூழ்ச்சிகள் இனிமேலும் நம்ம மத்தியில் செயல்படாது, இது நிச்சயம். நன்றி.